கடந்த ஆண்டில் மட்டும் 70% மக்கள் ஏதோ ஒரு வகையான ஆன்லைன் மோசடிக்கு ஆளாகியுள்ளனர். மோசடி செய்பவர்களிடமிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. இன்று நாம் 10 வகையான மோசடிகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலாவதாக டிராய் போன் மோசடி. உங்கள் மொபைல் எண் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது என்று கூறி சேவைகள் நிறுத்தப்படும் என்று மிரட்டுவார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், டிராய் நிறுவனம் எப்போதும் சேவைகளை நிறுத்தாது. இரண்டாவது, பார்சல் கஸ்டம்ஸில் சிக்கியுள்ளதாக கூறும் மோசடி. தடை செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள் பேரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி பணம் கேட்பார்கள். உடனே அழைப்பை துண்டித்து அந்த எண்ணை புகார் செய்யுங்கள். மூன்றாவது, டிஜிட்டல் கைது என்ற பெயரில் நடக்கும் மோசடி. போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து ஆன்லைன் விசாரணை என்ற பெயரில் மிரட்டுவார்கள். காவல்துறை எப்போதும் டிஜிட்டல் கைது செய்யாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான்காவது, குடும்ப உறுப்பினர் கைது செய்யப்பட்டதாக கூறும் மோசடி. உங்கள் உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட போவதாக கூறி பணம் கேட்பார்கள். உடனடியாக குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது, விரைவில் பணக்காரராகலாம் என்ற ஆசை காட்டும் மோசடி. சமூக ஊடகங்களில் பங்கு சந்தை முதலீடுகளில் அதிக லாபம் என்ற விளம்பரங்கள் வரும். அதிக லாபம் தரும் திட்டங்கள் பெரும்பாலும் மோசடியாக இருக்கும். ஆறாவது, எளிய வேலைக்கு அதிக ஊதியம் தருவதாக கூறும் மோசடி. சிறிய வேலைகளுக்கு பெரிய தொகையை வாக்களித்து பின்னர் முதலீடு கேட்பார்கள். எளிதில் பணம் சம்பாதிக்கலாம் என்பதெல்லாம் மோசடிதான். ஏழாவது, உங்கள் பேரில் கிரெடிட் கார்டு வழங்கப்பட்டுள்ளதாக கூறும் மோசடி. போலி நிர்வாகிகள் பெரிய தொகைக்கான பரிவர்த்தனைகளை உறுதிப்படுத்துவார்கள். உங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு சரிபார்க்கவும். எட்டாவது, தவறுதலாக பணம் அனுப்பப்பட்டதாக கூறும் மோசடி. தவறான பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டதாக கூறி திரும்ப பணம் கேட்பார்கள். வங்கி அறிக்கையை சரிபார்த்து உறுதி செய்யுங்கள். ஒன்பதாவது, கேவைசி காலாவதி ஆனதாக கூறும் மோசடி. இணைப்புகள் மூலம் கேவைசி புதுப்பிக்க சொல்வார்கள். வங்கிகள் நேரடியாக வந்து மட்டுமே கேவைசி புதுப்பிப்பு செய்யும். பத்தாவது, வரி திரும்ப பெறுதல் என்ற பெயரில் நடக்கும் மோசடி. வரித்துறை அதிகாரிகள் போல் நடித்து வங்கி விவரங்களை கேட்பார்கள். வரித்துறைக்கு ஏற்கனவே உங்கள் வங்கி விவரங்கள் தெரியும். பாதுகாப்பாக இருக்க சில முக்கிய குறிப்புகள். தகவல்களை உறுதிப்படுத்திய பிறகே செயல்படுங்கள். சந்தேகத்திற்குரிய இணைப்புகளை கிளிக் செய்யாதீர்கள். வங்கியுடன் பரிவர்த்தனைகளை உறுதிப்படுத்துங்கள். சந்தேகத்திற்குரிய அழைப்புகளை புகார் செய்யுங்கள். அதிக லாப திட்டங்களில் கவனமாக இருங்கள். கேவைசி புதுப்பித்தலை நேரில் செய்யுங்கள். தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர வேண்டாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மோசடிகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி வைங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.